வானமாமலை அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற பாடல்களிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் மங்கள வாழ்த்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்விசயம் ஐந்தருக்கு. கேளுங்கள் கேளுங்கள் எல்லோரும் கேளுங்கள், கோலவர்ண பந்தலிலே கூறுகிறேன் கேளுங்கள், சொர்ணமணி பந்தலிலே சொல்லுகிறேன் கேளுங்கள், இந்த சபைதனிலே எல்லோரும் கேளுங்கள். எங்கள் குடிதழைக்க இளவரசு வேணுமென்று, அரசு முதல் வேண்டுமென்று அன்னை தவம் செய்து, பிள்ளை முதல் வேண்டுமென்று பெரிய தவம் செய்து, பாலன் முதல் வேண்டுமென்று பார தவம் செய்து, 90 நாளாக துளசிக்கு நீர் வார்த்து, 300 நாளாக முல்லைக்கு நீர் வார்த்து, 500 நாளாக அரசுக்கு நீர் வார்த்து, வேண தவம் செய்து வேம்புக்கு நீர் வார்த்து, வெந்த மாத்தின்றால் விரதம் களையுமின்னு, பச்சை மாத்தின்னு பகவானை பூசை செய்து, செம்பொன் மலரெடுத்து சிவனாரை பூசை செய்து, பசும்பொன் மலரெடுத்து பார்வதியை பூசை செய்து, வெள்ளை மலரெடுத்து விநாயகரை பூசை செய்து, நவக்கிரக பூசை நாயகிக்கு தான் செய்து, அன்னையும் தந்தையும் அருந்தவங்கள் தான் செய்து, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து, மங்களமாக மைந்தரை பெற்றெடுத்தாள். மலரில் உதித்தவர்தான் மாதவத்தால் வந்தவர்தான், பூவில் உதித்தவர்தான் புண்ணியத்தால் வந்தவர்தான், தவத்தால் பிறந்தவர்தான் தர்மத்தால் வந்தவர்தான், பிச்சிப்பூ தொட்டிலே புரண்ட குமாரர்தான், மல்லிகை பூந்தொட்டிலே வளர்ந்த குமாரர்தான், 1 வயதில் ஒக்க பணிபூண்டு, 2 வயதில் ரத்னமணி ஊஞ்சலிட்டு, 3 வயதில் முத்தால் அலங்கரித்து, 4 வயதில் நடக்க பணிபூண்டு, 10 படித்து பரீட்சையெல்லாம் தான் எழுதி, பாண்டி துரைராசா பகலுண்டு கை கழுவி, தாம்பூலம் தரித்து சகுனம் பார்த்து சைக்கிளேறி, கச்சேரி போய் கமலப்பூ பாண்டியரும் கோர்ச்சாறு எதிரில் குறிச்சி மேல் உட்கார்ந்து, ஜட்ஜு துரைகளுடன் சரிவழக்கு பேசையிலே, புத்தகமும் கையுமாய் பேச்சுரைக்கும் வேளையிலே, கண்டு மகிழ்ந்தார்கள் எங்கள் கமலப்பூ ராசாவை, பார்த்து மகிழ்ந்தார்கள் எங்க பாண்டித்துறை ராசாவை, மங்கைக்கு இசைந்த மணவாளர் என்று சொல்லி, நங்கைக்கு இசைந்த நாயகர்தான் என்று சொல்லி, வலிய அவர் பேசி வந்தார் வரிசையுடன், பெரிய இடம் தான் என்று பெண் தாரேன் என்று வந்தார். வாருங்கள் என்றார் எங்கள் அப்பா வரிசை மிக உடையார், ஆமென்றான் எங்கள் அம்மான் அன்பு மிக உடையான், பவழவர்ண சமுக்காலம் பாண்டி மன்னர் போடுமென்றார், முத்துவர்ண சமுக்காலம் முடிமன்னர் போடுமென்றார், தங்க கிண்ணியிலே சந்தனமும் கொண்டு வந்தார், வெள்ளி தாம்பாளத்தில் வெற்றிலையும் பாக்கும் வைத்தார், வந்ததொரு சங்கதியை வாய்திறந்து சொல்லுமென்றார், நாங்கள் வந்த சங்கதியை நலமுடனே சொல்லுகிறேன், எங்கள் பொற்கொடிக்கு உங்கள் புத்திரரை கேட்டு வந்தோம், எங்கள் ஏந்திரைக்கு உங்கள் இந்திரரை கேட்டு வந்தோம், எங்கள் பைங்கிலிக்கு உங்கள் பாலகரை கேட்டு வந்தோம், கல்யாண பேச்சு காதார கேட்டு வந்தோம், சந்தோஷமாகி சரீரமெல்லாம் பூரித்து மைந்தருக்கு கல்யாணம் மகிழ்ச்சியுடன் செய்வதற்கு பொருத்தமது பார்க்க புரோகிதரை தானழைத்து வந்த புரோகிதருக்கு மாம்பலகை போடுமென்றார், கூட வந்த புரோகிதருக்கு குறிச்சிகளும் போடுமென்றார், சோழி பரப்பி சொல்லுமென்றார் பஞ்சாங்கம், பாசி பரப்பி பாருமென்றார் பஞ்சாங்கம், 5 பொருத்தம் பொருந்திச்சு ஏந்திழைக்கு, 6 பொருத்தம் பொருந்திச்சு அருங்கிலிக்கு, 10 பொருத்தம் பொருந்திச்சு பாண்டியர்க்கு, செல்வ கல்யாணம் சிறப்பாக நடத்தவென்று நல்ல நாள் பார்த்து நாள் முகூர்த்தம் தானும் வைத்தார், செல்வருக்கு கல்யாணம் என்று சீமையெங்கும் பாக்கு வைத்தார், புத்திரர்க்கு கல்யாணம் என்று பூமி எங்கும் பாக்கு வைத்தார், தட்டாரை தானழைத்து தாலி சமையுமென்றார், அரிசி போல் மாங்கலியம் ஆரிழைக்கு சமையுமென்றார், உளுந்து போல் மாங்கலியம் உத்தமிக்கு சமையுமென்றார், தாலி சமைக்கவென்று தாம்பூலம் தான் கொடுத்தார், வாழை மரம் நட்டி வாசல் அலங்கரித்து, பாக்கு மரம் நட்டி பந்தல் அலங்கரித்து, அம்மி வளமாக அரசாணி முன்பாக அரஹரா மாங்கல்யம் ஆரிழைக்கு கட்டுமென்றார், சிவசிவா மாங்கல்யம் திருக்கழுத்தில் கட்டுமென்றார், பூவும் மனமும் பொருந்திய தன்மை போல் தேவியும் மன்னவரும் சேமமாய் வாழ்ந்திருங்கள், பாலும் சுவையும் போல் பார்வனிலே என்னாலும் பூமகளும் நாயகனும் பொற்பாக வாழ்ந்திருங்கள், கன்னியோட கற்பும் கணவனோடு மெய்மொழியும் இந்நிலமெல்லாம் விளங்க இன்பமாய் வாழ்ந்திருங்கள், ஆயுசு தீர்க்கமுடன் அம்மனுட தன்னருளால் நாயகனும் நாயகியும் நலமாக வாழ்ந்திருங்கள், தலைப்பிள்ளை ஆண் பெறுவீர் தகப்பனார் பெயரிடுவீர், மறுபிள்ளை பெண் பெறுவீர் மாதா பெயரிடுவீர், பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருங்கள், மக்கள் 16 பெற்று மங்களமாய் வாழ்ந்திருங்கள், ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே என்னாலும் ஞானமுடன் வாழ்ந்திருவீர்,
போடுங்கள் பெண்கள் பொன்னார் மணிக்குலவை, இன்னுமொரு குலவை இருவாயும் பொன்சொரிய.